என்ன பசங்களா, எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. கையில வேற ஏதோ அதிகமா பாக்ஸ் பாக்ஸா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது ஃபுல்லாகவே வெடி பாக்ஸுப்பா. நாங்கள் வந்து தீபாவளிக்காக வாங்கினோம் வெடிக்கலான்ட்டு. ஆனால் வந்துட்டு தீபாவளி வரத்துக்கு இன்னும் 2 டேஸ் இருக்குல்ல, அதனால் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது இப்போயே வெடிக்கணும்ன்ட்டு. எங்கள் அப்பா அம்மாலாம் வேறு ஊருக்கு போயிட்டாங்க, எங்கள் சித்தி ஊருக்கு. எல்லாம் பலகாரம்லாம் கொடுக்கணும்ன்ட்டு, அதனால் எங்களுக்கு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. அதனால தான் எல்லா வெடியும் வந்து உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் எங்களுக்காக வெடிச்சு காட்டுங்க கிரீன் மேன். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, நாங்களாம் வந்து வெளியெல்லாம் வெடிக்கக்கூடாது. அதில் வந்துட்டு ஃபயர்லாம் வரும்ல, அதனால வெடிக்கக்கூடாது. நீங்கள் வெடிச்சு காட்டுங்க, நீங்கள் பெரிய ஆள் தானே, ஒன்றும் ஆகாது. நாங்கள் தூரமாக நின்று பார்த்துக்குறோம் கிரீன் மேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொளுத்த போகிறது வந்து இந்த ஸ்னேக் டேப்லெட் கிரீன் மேன். நாங்கள் எல்லாத்தையும் வந்து நிறைய வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஒரே பாக்ஸில் வந்து கொட்டிடுறோம் கிரீன் மேன். அப்போ தான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்னேக் மாதிரி வர வைக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா வந்து வச்சுட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் கிரீன் மேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டோம்னா பெருசாகவும் வரும், நமக்கும் வந்துட்டு செம்ம ஈஸியாக இருக்கும் வேலை. ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் வந்து பிரித்து கொட்டுறோம் கிரீன் மேன். ஏ என்னதுப்பா இவ்வளோ இருக்கும் போல, செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இது மேலே வந்துட்டு நம்ம உட்காந்துக்கலாமா, செம்மையாக இருக்கும்ப்பா. கிரீன் மேன், நாங்கள் வந்து எல்லா பாக்ஸையும் வந்து எடுத்து கொட்டிட்டோம்ப்பா. சீக்கிரமாக வா, நம்ம போய் பட்டாசு கொளுத்தலாம், இல்லைன்னா டைம் ஆகிடும். இதை வந்து இப்போயே கொளுத்துனா தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாத இன்னும் நாங்கள் எவ்வளோ பட்டாசு வச்சுருக்கோம், ஒன்று ஒன்றா வந்து எல்லாத்தையும் கொளுத்தணும். ஒன்றுக்கே வந்து டைம் ஆச்சுன்னா நல்லா இருக்காது கிரீன் மேன். சரி என்ன பண்ணலாம், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே வந்துட்டு கம்பி மத்தாப்பு இருக்குல்ல, அதில் வந்து வச்சு நெருப்பு வச்சுட்டோம்னா நல்லா பெருசுன்னு வந்துடும். அதை நீங்கள் தான் செய்யணும், நாங்கள் செய்ய மாட்டோம்ப்பா. குழந்தைகளா, நீங்கள் யாரும் பக்கத்தில் வரவே கூடாது, ஓரமாக உட்காந்துருங்க. நான் வந்துட்டு இந்த பட்டாசை கொளுத்துறேன், ஏன்னா நான் பெரிய ஆள், எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கையில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான், நான் தான் செய்ய போகிறேன், சரியா? நீங்கள் ஓரமாக உட்காந்து மட்டும் பாருங்கள். இது வந்து அப்படியே கொளுத்துனா புஸ்ஸுன்னு வராது. நிறைய கம்பி மத்தப்பு நான் வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சாதான் புஸ்ஸுன்னு வரும். சரி, நான் வைக்கிறத ஓரமாக இருந்து மட்டும் பாருங்கள், கிட்ட கிட்ட வந்துடாதீங்க சொல்லிட்டேன். இங்கே வருங்க, நான் வச்சுட்டேன், செம்மையாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய அனக்கொண்டா மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். அப்பா செம்ம கட்டையாக இருக்குது இந்த பாம்பு. ஏன்னா இவ்வளோ இது வரும்னு கூட நினச்சி பார்க்கல, இப்படி வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசில் வெடித்தது எங்கள் அப்பா அம்மா கூட தான் அதுவும் வெடிப்பேன். எங்கள் அப்பா தான் வைப்பாரு, நான் வந்துட்டு பார்ப்பேன். இப்போ வந்து உங்களுக்காக நான் வெடிச்சு காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப நாள் கழித்து வச்சது, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்களா, இங்கே பாருங்களேன், இதில் நம்ம எவ்வளோ மாத்திரை வச்சோம். இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய கட்டையாக வந்திருக்கு பாருங்களேன். நான் இந்த அளவுக்கு வரும்னு கூட நினச்சி கூட பார்க்கலப்பா, இதை சும்மா வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் செம்மையாக வந்திருக்கு. சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசு வரையும் பாருங்களேன், ஒரிஜினலாக பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வந்திருக்கு பிள்ளைங்களா. சரி, எல்லோரும் வந்து வெடி வெடிச்சு முடித்தாச்சு, எல்லோரும் இப்போ வந்து கிட்ட வந்து பாருங்கள், இனிமேல்ட்டு ஒன்றும் இல்லை. நீங்க சூப்பரா வெடிச்சீங்க, செம்மையா இருந்துச்சு கிரீன் மேன். இந்த மாதிரி யாருமே வெடிச்சு பார்த்தது இல்லை, எல்லாரும் ஒன்று ஒன்று தான் வச்சு வெடிச்சிருக்காங்க. நம்ம தான் வந்துட்டு நிறையா வச்சு வெடிச்சிருக்கோம், சூப்பரா இருக்குல்ல கிரீன் மேன். பண்டி அண்ணா, இதை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி அண்ணா. சீக்கிரமாக இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் காட்டலாம், ஸ்கூல்லலாம் போயிட்டு எல்லாத்திட்டையும் காட்டலாம். பண்டி அண்ணா, மித்தோக்கா நீனே எடுத்து வச்சுக்கோ, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கெலாம் அங்கே பார்த்துக்கலாம், இதே மாதிரி நம்ம வெடிக்கணும்ன்ட்டு. அங்கே பாருங்கள் கிரீன் மேன் வந்து மேலே தூக்கி பிடிச்சிருக்காரு இந்த மாதிரி சாச்சி. அங்கே பாருங்கள் அச்சச்சோ கிளவிந்துருச்சு, இது வேற நொறுங்கும் போலையே. சீக்கிரமாக ஒரு ஃபோட்டோ எடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூவில், செம்மையாக இருக்குது. சீக்கிரமாக எடுங்க கிரீன் மேன், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வெடி என்ன வெடிக்கலாம் வாங்க, இன்னும் நிறையா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதுலேருந்து இன்னும் ஒன்று ஒன்றா வெடித்து தள்ளிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி எல்லாமே நீங்கள் தான் வெடிக்க போகிறீங்க, நாங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் கிரீன் மேன்.
எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். சீக்கிரமாக வாங்க. சரி பண்டி, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும் பண்டி, வா பண்டி போகலாம். ஓகே வாங்க போகலாம்.